ஹாய் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஓடிஇ எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதாவது ஆன்டிமான் எக்ஸாம் அதாவது அடிஷ்னல் சப்ஜெக்ட் ஏற்கனவே ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அடுத்தது வந்து என்ஐஒயஸ்லேயே டென்த்து படிச்சுட்டு அதில் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம் இல்லை இது மார்க் கம்மியாக இருக்குது எனக்கு ஜாஸ்தியாக மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஓடிஇ ப்ரோக்ராம் இந்த ஸ்ட்ரீம் ஃபோர் ஸ்ட்ரீம் ஃபைவ் இதில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போது ஆகஸ்ட் செவன்டீன்த் உங்களுக்கு வந்து ஓடிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும்னா நீங்கள் கட்டிக்கோங்க ஃபீஸ் கட்டிட்டு உங்களுடைய மார்க் சப்போஸ் சில பேர் வந்து பாஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் மார்க் வந்து பற்றலை எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் என்ன வயசில் ஏற்கனவே மார்க் பற்றலை அப்படின்னவங்க எக்ஸாம் ஃபீஸே நீங்கள் கட்ட வேண்டாம் எக்ஸாம் ஃபீஸே இல்லாமல் நீங்கள் உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த ஓடிஇ எக்ஸாம் எழுதி ஆன்டிமன் எக்ஸாமினேஷன்ல நீங்க ஃபீஸ் கட்டாம எழுதிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது மற்றவங்களுக்கு தான் அதாவது அடிஷ்னல் சப்ஜெக்ட் எழுதுகிறவங்களுக்கு அதுக்கு அடுத்தது இப்போ ஃபெயிலானவங்களுக்கு இப்போ உடனே நான் அந்த ஒரு மாதத்துலேயே படித்து இந்த இயரே நான் அகடமிக் இயரே வந்து காலேஜோ ஆர் அல்லது ப்ளஸ் டூவோ கன்னி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்படுறவங்களுக்கு தான் இந்த ஓடிஇ எக்ஸாமினேஷன் இந்த ஓடிஇ எக்ஸாமினேஷன் வந்து நல்லா படிச்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக என்னால் பாஸ் பண்ண முடியுன்றவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள் மற்றவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு மார்க்கு சப்போர்ட்டிங் மார்க் டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் கிடையாது உங்களுக்கு ஒன்லி ப்ராக்டிக்கல் தான் நீங்க எழுத தியரி பேப்பர் அண்ட் ப்ராக்டிக்கல் இதில் டிஎம்ஏ இல்லாததுனால நீங்கள் வந்து மார்க் அதிகம் எதிர்பார்க்க முடியாது அதற்கு அடுத்த இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஆன்டிமண்ட் எக்ஸாமில் எப்போவுமே கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்குது நான் நல்லா படிச்சுடுவேன் என்னால் முடியும்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க மட்டும் ஃபீஸை கட்டி எக்ஸாம் எழுதுங்க இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுகிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு லாஸ் டேட் இருக்குது இவன் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக பண்ணிவிடுங்க ஆகஸ்ட் செவன்டீன்த் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஓகே பாய்